பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அவதார தினம். இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி மகோத்சவத்தினுடைய மகிமை என்ன? எதற்காக நம்ம வந்து பகவானுடைய அவதார தினத்தை கொண்டாடணும்? பகவான் எப்படி அவதாரம் பண்ணுறாரு, எதுக்கு அவதாரம் பண்ணுறாரு, எந்த மாதிரி இங்கே வராரு, அவருடைய மகிமை என்ன, அவருடைய தாத்பரியம் என்ன, அதன் மூலமாக கிருஷ்ணன் நமக்கு என்ன தெரிவிக்கிறாரு, நடைமுறை வாழ்க்கையில் நம்ம எப்படி கிருஷ்ணரோட அன்பு செய்யறது, இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை வந்து நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல இங்கே ஒரு காட்டஸ் மைக் இருக்கு, நீங்கள் நான் சில கேள்விகள் கேட்பேன், அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கேள்விக்கு ஒரு மைக் கிட்ட கொடுக்குறது. நம்ம வந்து கலியுகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். கலியுகத்தில் வந்துட்டு அது இருக்கிறதே ரொம்ப துர்பாக்கியமாக இருக்கும். கலியுகம் பிராயணே பாயை கழுவோ அல்பாயசம்னு கேட்டீங்கன்னா மந்தாசு மந்த மாதிரியோ மந்த பாக்கியோ பார்த்துட்டு தான். கலியுக ஜனிக்க வந்து மந்த புத்தி உள்ளவங்க, ஞாபக சக்தி அதிகமாக இருக்க, துரதிருஷ்டசாலிங்க. அப்புறம் அல்பாயசு உள்ளவங்க, அல்பாயசு என்னது 60-70 வயசு கூட நம்மளால் வாழ முடியும் இல்லையா. அல்பாயசு அல்பா மந்தாசு மந்தம் பார்த்துக்கலாம். எப்போ சண்டை சச்சரவு சண்டை போட்டுட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, கலியுகத்தில் வந்து கடவுள் மேலே நம்பிக்கை ஏற்கனவே 25% தான் இருக்கு. 25% ஜனங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை கிடையாது. கடவுள் இருக்காரா இல்லையா இந்த மாதிரி கேள்வி. சரி, இப்போ கேள்வி, யார் தெரியும் கடவுள் இருக்காரா இல்லையா? தெரியும், கேட்டுக்கலாம். கடவுள் இருக்காரு. ஓகே, எப்படி சொல்றீங்க கடவுள் இருக்காரு? கடவுள் இருக்காருன்னு சொல்றீங்க. நம்ம எந்த ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னாலும் அது சரியா தப்பான உள்ளூர நமக்கே ஒரு எண்ணம் தோணும். நம்மளை நல்வழிப்படுத்துறது மத மனசாட்சி நமக்கு கடவுள் இருக்காரு அப்படிங்கிற எண்ணத்தை கண்டிப்பா உணர்த்துது. ஓகே, அவங்க மாதாஜி சொன்னாங்க நம்ம உள்மானதுல இருந்து கடவுள் இருக்காருங்கிற ஒரு உணர்வுதான் இருக்கு. வேற யாருக்காரு கடவுள் இருக்காரா இல்லையா? நீர், வெப்பம், குளிர் இதெல்லாம் யார் பண்ண
குறிச்சு ஆஃப் பண்றேன். நான் இடையில வந்துட்டு நினைக்கிறேன் தானதம் போயிட்டு இருக்கு, தானதம் போடுது, உண்மையில தானதம் போடுது, ஆனா அதுக்கு பின்னாடி வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிருக்காரு, சுவிட்ச் ஆஃப் பண்றேன் இல்லையா. சில குரூப்பாளர் ரொம்ப அழகாக உதாரணம் கொடுப்பாரு, கடவுள் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு பேசுறது உதாரணம் சில குரூப்பாளர் கொடுப்பாரு, எதுவுமே தானா இருக்காது. இந்த மின்விசிறியா இருக்கும், சில பேர் நம்ம பஸ்ல போறோம், தானே நீ கதவு ஆட்டோமேட்டிக்காக கதவு தேவை இல்லையா. நிறைய பஸ் வந்து கவர்மெண்ட்டில் புதுசாக விட்டாங்க, ஆட்டோமேட்டிக் டோர் தானாக கதவு தயாரிக்கிறது, தானே கதவு மூடுது இல்லையா, கதவு தானாக தயாரிக்கிறது மூடுது. நம்ம கதவு தானாக தயாரிக்கிறது மூடுது, ஆனால் யார் அப்டேட் பண்ணுறா, சுவிட்ச் வந்து டிரைவர் கிட்டாரு இல்லையா, டிரைவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது தயாரிக்கிறது, எப்போ பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது முடியும் கரெக்ட். ஆனால் ஒரு சின்ன குழந்தை என்ன நினச்சிக்கும், சின்ன குழந்தை பார்த்துச்சே ஒரு தானாக இயங்கிட்டு இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் நெருப்பு எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறவங்க அவங்க கட்டுப்பாடு ஈஸ்வரர். ஈஸ்வரர்கள் என்ன அர்த்தம், கட்டுப்படுத்துறவங்க. மழையை ஒருத்தர் கட்டுப்படுத்துற, மழையை யார் கட்டுப்படுத்துறா, இந்திரன். இந்திரன் தான் மழைக்கு அடிப்பார், நீருக்கு யார் அடிப்பார், வருடன், வருடன் நீருக்கு அடிப்பார். வாயு காற்று அக்னி நெருப்பு இப்படி வந்துட்டு ஒவ்வொரு தேவன்மாரும் ஒவ்வொரு தேவதையும் ஒவ்வொரு விஷயத்தை கட்டுப்படுத்துறாங்க. உதாரணத்துக்கு நான் இங்க பேசிட்டு நீங்கள் அப்படியே கேட்டுருக்கீங்க, அப்ப இந்த இடத்த நான் கட்டுப்படுத்திட்டேன், அப்ப ஒரு வகையில் நானும் ஈஸ்வரன் இல்லையா. அந்த மாதிரி ஒரு குடும்ப தலைவர் தன் குடும்பத்தை கட்டுப்படுத்துறாரு, அப்ப அந்த குடும்பத்துக்கு அவர் ஈஸ்வரன். ஒரு கவுன்சிலர் ஒரு வட்ட செயலாளர் வந்துட்டு அந்த பகுதியை கட்டுப்படுத்துறாரு, அப்புறம் ஒரு கலெக்டர் வந்து அந்த மாவட்டத்தை கட்டுப்படுத்துறாரு, அப்புறம் ஒரு அமைச்சர் வந்துட்டு அந்த நகரத்தை கட்டுப்படுத்துறாரு இல்லையா. இப்படி கட்டுப்படுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க, கட்டுப்படுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒண்ணு கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஈஸ்வரன் என்னத்தோ கட்டுப்படுத்துவார். அப்போ கட்டுப்படுத்துறவங்க எல்லாமே இருக்கு, தானா எங்க, தானா எதுவுமே எங்க, எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி தான் வந்து நம்முடைய சிந்தனைகளும் அப்பாற்பட்டது, நம்முடைய கற்பனைகளும் அப்பாற்பட்டது, மிக மிக உன்னதமானது. சரி, இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, எதுவுமே தானே இருக்காது, எல்லாத்துக்கு முன்னாடியும் கட்டுப்படுத்துவர் ஒருத்தர் இருக்காரு, கண்ட்ரோலர் கட்டுப்படுத்துவர் இருக்கு. சரி, அடுத்த ஒரு சந்தேகம் வரும், சரி ஓகே நான் கடவுள் இருக்கார்னு கேட்டுக்கேன், எதுவுமே தானே இருக்காரு, எல்லாத்தையும் வந்து கடவுள் கட்டுப்படுத்துறாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு குடும்பம் கிடையாது, எப்படி ஒரு குடும்பம் இருக்க முடியும் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. முதல்ல என்ன சொல்றாங்க, கடவுளே கிடையாது, கரெக்ட் கரெக்டா இல்லையா, கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில எவ்வளவு பாக்குறோம், நம்முடைய கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டு, நம்ம சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டு இன்னும் எவ்வளவு செயல்கள் நடக்குது, யார் இதை கட்டுப்படுத்துறாங்க. ஒரு நாள் வந்து சில பிரபுபார் வந்து ஜுகு பீச் கடற்கரையில வாக்கிங் போயிட்டு இருந்தார், அப்ப கடல் அலை வந்து அப்படி வருது, கடல் தண்ணி. அப்ப வரும்போது பிரபுபார் ஒரு சீடர்களை பார்த்து கேட்டார், இந்த ஜுகு பீச்ல தினமும் ஜனங்கள் வாக்கிங் போறாங்க இல்லையா, நடைப்பயணம் போவாங்க, எந்த தைரியத்தில் போறாங்க, தண்ணீருக்கு மேல வராது இல்லையா, தண்ணீருக்கு மேல வராது தைரியத்தில் போறாங்க. அப்ப அதை யார் கட்டுப்படுத்துறா, அவர் தான் ஈஸ்வரன், கட்டுப்படுத்து கண்ட்ரோல். சோ கடவுள், கடவுள் தான் கட்டுப்படுத்துறாரு, கடவுள் தான் வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறாரு. அப்ப அடுத்தது அடுத்த ஒரு சந்தேகம் வரும், அவர் வந்து ரூபம் இருக்கா இல்லையா, வந்து ஓகே கடவுளை ஏற்றுக்கொண்டாங்க, கடவுள் எல்லாம் எதுவும் நடக்காது, நீங்க சொன்னீங்க புரிஞ்சுது, எல்லாத்தையும் அவர் தான் கட்டுப்படுத்துறாரு, எல்லாத்தையும் அவருடைய வேட்பாளர்கள் தான் இயங்குது, அவரின்றி ஒரு அனுபவம் அசையாது, அவரின்றி ஒரு அனுபவம் அசையாது, உள்ளுக்கு அசல்னா கூட அவருடைய கருணை இருக்கும், காற்று வீசினாலும் அவரை கேட்டுதான் வீசணும், சூரியன் சந்திரன் உதிக்கிறது மாதிரினாலும் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு, எல்லாமே கடவுளுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு, புரிஞ்சுதா. சரி, அடுத்த சந்தேகம், அவருக்கு அவர் ரூபம் இருக்கா இல்லையா, எவ்வளோ பேர் சொல்லி கடவுள் ரூபம் இருக்குன்னு சொல்றவங்க, ரூபம் இருக்கு, சரி ரூபம் இல்லைன்னு சொல்றவங்க, சரி யார் ரூபம் இருக்குன்னு சொல்றவங்க எப்படி சொல்ற,
நீங்க கடவுள் உருவா இருக்கீங்க. எப்படி கடவுள் உருவா இருக்கீங்க? ஜீவாத்மா வந்து கடவுளுடைய அம்சமா இருக்கிறதுனால அவர் குருவா இருக்கு. அதே சமயம் பகவானுக்கு வந்து நம்ம
அறிவு நிறைந்தது. இந்த உடல் வந்து நம்ம நம்முடைய உடல் இருக்கியா, நம்ம எடுத்துக்கணும். இந்த உடல் இது வந்து அச்சத் அசித் நிராகரணம். இந்த உடல் எப்பவுமே உண்மை கிடையாது. எப்போதுனா ஒரு நாள் நம்ம இந்த உடலை விட்டுடுவோம். கரெக்ட். உடல் வந்து தேய்மானம் ஆகுது, உடல் வந்து வளர்ச்சி குறையுது, அப்புறம் உடல் பழுதடையுது, அப்புறம் வேறு உடலுக்கு போகிறோம். கரெக்டா? அப்போ இந்த உடல் நிற்கும் இல்லை. இந்த உடம்பு எப்போ சந்தோஷம் தரது இல்லை இல்லையா? இந்த உடலுக்கு நிறைய கஷ்டம் வருது, தலைவலி வருது, வயிற்று வலி வருது, கால் வலி வருது இல்லையா? அதனால பகவானுக்கு ரொம்ப இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, நம்மள மாதிரி ரொம்ப இல்லைன்னு அர்த்தம். அவர் ரொம்ப இருக்கு, அது நித்தியமானது, அறிவு நேர்ந்தது, ஆனந்தமானது. புரிஞ்சா? ஓகே. ஸோ ஏன் வந்து கடவுள் இருக்காரு, அவர் ரொம்ப இருக்கு, ரெண்டு கிளியர் பாயிண்ட் நல்ல தெளிவாயிருக்கு. எப்பவுமே வந்துட்டு நம்ம ஆத்மீய வாழ்க்கையை பயிற்சி பண்ணும்போது இந்த தத்துவம் தெரிஞ்சுக்கணும். நம்ம யார்ட்டையே போய் நீங்கள் அரேஷன் போறீங்களா, கடவுள் இருக்காரா, நான் சொல்கிறேன் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ப்ரூவ் பண்ணணும். எப்படி கடவுள் இருக்காரு, எதை வச்சு சொல்கிறீங்க கடவுள் இருக்காரு? எங்கிட்ட சாது இருக்கார், ஆச்சாரியர் இருக்கார், சில ப்ரூப்பார் சாஸ்திரம் இருக்கு, பகவத்கீதா பாகவதம், குரு இருக்காரு, நாங்கள் ஏற்றுக்கிறோம். சாது, சாஸ்திரம், குரு, இந்த மூணு தான் ரொம்ப முக்கியம். கடவுளை அடையிறதுக்கு ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஆச்சாரியர் குரு, சரியான அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயத்தில் வரக்கூடிய குரு, சாஸ்திரம், வைஷ்ணவர், சாது, மூணு பேருடைய தொடர்பு இருந்தால் தான் நம்ம கடவுளை தெரிஞ்சுக்க முடியும். இல்லாட்டி நம்ம ஏதோ கற்பனை பண்ணிட்டே தான் இருக்கும், அவர் இருக்காரா இல்லையா, குரு இருக்கா இல்லையா. பந்தாஸ்து கோடி சதவஸ்தர சங்கிரகமையோ வாயோரதாமி மனசோ முடிப்பூங்கமாக. பிரம்மதேவர் என்ன பிரார்த்தனை பண்ணாரு, மனக்கட்டையில் பல வருஷம் கொண்டுகிட்டே இருந்தால் கோடிக்கணக்கான ஜென்மம் எடுத்தால் கூட புரிஞ்சிக்க முடியாது கடவுளை பகவானே. ஏன்? அவருடைய சக்தி எல்லையற்றது, அவருடைய சக்தி வந்து எல்லையற்றது. அதனால எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த மாதிரி தான் சாதுக்கள் மூலமாகவும் சாஸ்திரம் மூலமாகவும் குரு மூலமாக தான் தெரிஞ்சுக்கணும். அதனால கடவுள் இருக்காரு, அவரு அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது, அவருக்கு ரொம்ப இருக்கு. அப்புறம் நிறைய கடவுள் இருக்காங்க, அடுத்த கொஸ்டின், நிறைய கடவுள் இருக்காங்க, கார்த்திகேயா, கணபதி, துர்கா, சங்க, சிவா, பிரம்மா, விஷ்ணு, கிருஷ்ணா, இது யார் முழுவதற்கு கடவுள் அந்த டவுட்டு, யார் முழுவதற்கு கடவுள்? சாஸ்திரம் என்ன சொல்லுது, ஈஸ்வரா பரம கிருஷ்ணா. நிறைய ஈஸ்வரர் இருக்காங்க, முதலே பேசணும் இல்லையா, நிறைய ஈஸ்வரர் இருக்காங்க, கட்டுப்படுத்தவும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அரசாங்கத்தில் ஒரு ஒரு இலாக்கா இருக்கு, ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, சுற்றுலாத்துறை அமைச்சர், காலநிலைத்துறை அமைச்சர், போக்குவரத்துறை அமைச்சர், நிதித்துறை அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் இல்லையா, இந்த மாதிரி நிறைய அமைச்சர் இருக்காங்க, ஒரு பிரதம அமைச்சர் இருக்கு, பிரதம மந்திரி இருக்கு, நிறைய மந்திரி இருக்காங்க, ஒரு பிரதம மந்திரி இருக்காங்க, நிறைய டீச்சர் இருக்காங்க, நிறைய மாஸ்டர் இருக்காங்க, ஹெட் மாஸ்டர் இருக்காங்க. கரெக்ட். அது போல தான் நிறைய கடவுள் இருக்காங்க, ஒரு முழுவதும் கடவுள் இருக்கு. ஏகாலே ஈஸ்வரா கிருஷ்ணா, ஏகாலே ஈஸ்வரா, ஒரே ஈஸ்வரர் தான் கிருஷ்ணா. ஆராசவ பிரத்யம், மற்றவங்க எல்லாம் அப்படி செய்வார்கள். நித்யோ நித்யானாம் சேதனி சேதனானாம் ஏகோ பகுனாம் யோகிதாதிக்க. பகவான் நித்தியமானவர், நம்மளும் நித்தியமானவங்க. பகவான் ஆன்மீகமானவர், நம்மளும் ஆன்மீகமானவங்க. இந்த வித்தியாசம் வந்து அவர் ஒருத்தர் தான் நம்ம எல்லாருடைய தேவையை பூர்த்தி பண்ணுறது, அவர் ஒருத்தர் தான் வந்துட்டு எல்லாருடைய தேவையை பூர்த்தி பண்ணுறது. அதனால நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், பகவான் இருக்காரு, கிருஷ்ணர் முழுமுதல் கடவுள், அவர் பகவத்கீதா, பாகவதம், வைஷ்ணவர், ராமானுஜாச்சாரியர், ஸ்ரீல பிரபுபாதர், மாத்வாச்சாரியர், நிம்பார்க்க சுவாமி, விஷ்ணு சுவாமி, சைத்தன்ய மகாபிரபு, இந்த மாதிரி பெரும் ஆச்சாரியர்கள் கேட்டுக் கொண்டிருக்காங்க யார் முழுமுதல் கடவுள். அதே போல எந்த தேவதைகளோ, சிவபெருமானோ இல்லை பிரம்மாவோ இல்லை கணபதியோ இல்லை கார்த்திகேயனோ, நான் தான் முழுமுதல் கடவுள் அப்படி சொல்றது. எந்த சாஸ்திரங்கள் எடுத்து பாருங்க, வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், உபநிஷத்துகள், எதை எடுத்து பார்த்தாலும் அதில் வந்துட்டு நான் தான் முழுவதும் கடவுள் அப்படி அதை தேவதை சொல்லியிருப்பாங்க. ஆனால் பகவத்கீதை எடுத்து பாருங்க, கிருஷ்ணா சொல்றார் நான் தான் முழுவதும் கடவுள். மத்த பரதரம் நான் கிஞ்சித் அஸ்தி ஜனஞ்சயா மை சர்வவிதம் போதும் சூத்திரையும் பண்ணிக்கணா. இந்த நூலில் முத்துலாம் போத்துருப்பாங்க இல்லையா, முத்து மாலையில் முத்துக்கள்லாம் நூலில் போத்துருக்கு. அந்த மாதிரி கிருஷ்ணா
என்னை விட உயர்ந்த உண்மை இல்லை, நானே பரமசத்தியம். எப்படி முத்துக்கள் நூலில் கொடுக்கப்பட்டிருக்கோ அது போல எல்லாம் என்னையே சார்ந்திருக்கிறது. யார் சொல்ற? கிருஷ்ணா. எங்க? பகவத்கீதை. அகம் சர்வசக்தி பிரபவோ மத்த சர்வ பிரவர்த்தனே. இதுதான் இந்த ஜட உலகம் நம்ம இருக்கோம் இல்லையா. இந்த ஜட உலகம் சரி, கிருஷ்ணோட ஆத்மீய உலகம் சரி, ரெண்டுமே யாருக்கு வருது? கிருஷ்ணா பகவான் இருக்கும். அகம் கிருஷ்ணா என்ன சொல்ற? அகம்னா நான். கிருஷ்ணா என்ன சொல்றாரு? அகம் நான். அகம் சர்வசக்தி பிரபவோ எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகிறது. மத்த சர்வ பிரவர்த்தனே எந்த லோகமானாலும் சரி, ஜட உலகமும் ஆத்மீய உலகமும் எதுவாக இருந்தாலும் அது கிருஷ்ணா இருந்தால் தொடங்கும். பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாதா பிதாமக. பிதா அப்படின்னா தந்தை. இந்த அகிலக்குடைய தந்தை தாய் காப்போர் முன்னோர் எல்லாமே யாரு? கிருஷ்ணா. பௌத்தி ரொம்ப அழகாக கிருஷ்ணன் சொல்ற. இந்த அகிலத்துடைய தாய் தந்தை முன்னோர் காப்போர் எல்லாம் நான் தான். பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாதா பிதாமக. வேத்தியம் பவித்ர மூங்காரம் ரிக் சாமேஜரிய வச்ச ஓங்கிற பிரணம் மந்திரம் இல்லையா. நீங்க எந்த மந்திரம் சொல்லணும்? ஓம் இல்லாம இருக்காரு இல்லையா. ஓம் கணபதே நமக, ஓம் கார்த்திகேய நமக, ஓம் துர்கே நமக, ஓம் சிவாய நமக, ஓம் நாராயண. ஏதோ ஒரு மந்திரம் சொன்னாலும் அதுல ஓங்கிற மந்திரம் இருக்கு. அந்த ஓங்கிற பிரணவ மந்திரம் யாருக்கு இருக்குது? பிரணவ சர்வவேதேஷு. எல்லா பிரணவ மந்திரமும் நான் பிரணவ மந்திரம் சொல்லக்கூடிய ஓங்காரம் நானே. சப்தகே பௌருஷம் ரிஷு. கிருஷ்ணா ரொம்ப அழகா சொல்ற பகவத்கீதை. ஓ, பகவத்கீதை மூலமா கிருஷ்ணா தன்னை தானே முழுவதற்கு அறிவிக்கிறார். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், ஏன் கிருஷ்ணா அவரே நான் கடவுள்னு சொல்லிக்கணும் இல்லையா? அடுத்த சந்தேகம் வருதா இல்லையா? ஏன் கிருஷ்ணா வந்து தன்னை தானே கடவுள் சொல்லிக்கிறாரு பகவத்கீதை மூலமா? ஏன் சொல்றாரு? அவர் சொன்னது தெரியணும் இல்லையா. இப்ப வந்துட்டு நம்ம ஒரு நிகழ்ச்சி பண்றோம், ஜென்மாஷ்டமி பண்றோம், வெளியூர்ல ஒரு பக்தர் அழைச்சிட்டு வரோம். அவர் யார் எங்கிருந்து வர்றாரு எப்படி நமக்கு தெரியும்? வெளியூர்ல ஒரு பக்தர் வராங்க எப்படி தெரியும்? அவர் வெளியூர்ல வந்து எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காரு, அவர் பேர் என்ன, எப்படி தெரியும்? அவரே சொன்னாலும் தெரியும் இல்ல, அவர் யார் அழைச்சிட்டு வந்தாலும் அவர் சொல்லணும். இந்த மாதிரி இந்த பிரபு வந்துட்டு இந்த ஊர்ல இருந்து வந்திருக்காரு, நம்முடைய சசங்கத்துல கலந்து வந்திருக்காரு, அவர் கிருஷ்ணர் பத்தி பேச வந்திருக்காரு அப்படின்னு ஒண்ணு அவர் அழைச்சிட்டு வந்து சொல்லணும் இல்ல அவரே சொல்லணும், கரெக்ட். அது போலதான் பகவான் யாருங்கிறத பகவானே சொன்னதா தெரியும், கிருஷ்ணாவே சொல்லணும். அதான் அஜோபிஷன் அபேயாத்மா பூதானாமீஷோபிஷன் பிரகிருதியின் சுவாமி
பிரதிஷ்டாப்பிய சம்பவாமி ஆத்மாயா. கிருஷ்ணாவோட ரூபம் இருக்கு இல்லையா, கிருஷ்ணாவோட ரூபத்துக்கு வித்தியாசம் கிடையாது. அத்வைதம், துவைதம்னா ரெண்டு, அத்வைதம்னா ஒண்ணு. என்ன ஒண்ணு? கிருஷ்ணா அவருடைய பெயர், அவருடைய ரூபம், அவருடைய குணங்கள் எல்லாமே ஒண்ணுதான். அவருடைய ஆத்மா எதுக்கு வித்தியாசம்? எல்லாமே ஆத்மீமான. அச்சுதா, அச்சுதான்னா அவர் நிலை பிரகாரம். அவர் தேரோக்கிய வந்தாலும் சரி, இல்லை வெண்ணெய் சாப்பிடக்கூடிய ஒரு ஆயிரத்து சிம்மனா இருந்தாலும் சரி, அல்லது காட்டு பன்றியோட வடிவம் இருந்தாலும் சரி, அது சிங்க ரூபம் இருந்தாலும் சரி, அவர் என்ன ஒரு ரூபத்தில் வந்தாலும், ஒரு சத்திரியனை போல துவாரகையில் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஒரு ஆயிரத்து சிம்மன் போல கோலகத்தில் கண்ணுகளை கண்ணுக்குட்டியில் பசுகளை மேய்ச்சிட்டு இருந்தாலும் சரி, அவர் பவான் அச்சுதா. பகவத்கீதையில் வந்து ஸ்லோகம், கிருஷ்ணா யாருக்கு தேரோட்டியா இருக்காரு? அர்ஜுனா. அதனால அர்ஜுனாக்கு என்ன பேரு? கிருஷ்ணாவுக்கு என்ன பேரு? பார்த்தசாரதி. பார்த்தனுக்கு சாரதி, பார்த்தனுக்கு தேரோட்டியா இருக்காரு. அப்போ ரெண்டு படைகள் இருக்கு, ஒரு பக்கம் யார் இருக்காங்க? பாண்டவர்கள், இன்னொரு பக்கம் கௌரவர்கள். கிருஷ்ணர் யார் பக்கம் தேரோட்டி இருக்காரு? பாண்டவர் பக்கம். எதிரில் யார் இருக்காரு? கௌரவர்கள். அர்ஜுனன் சொல்றாரு கிருஷ்ணா தேரோட்டி. அர்ஜுன் என்ன சொல்லணும்? கிருஷ்ணா ரெண்டு படையில நடந்து தேர் கொண்டு போய் விடுங்க, நான் யார் வந்திருக்கேன் பார்க்கணும்னு சொல்லணும். சேனையோர் பயோமதி ரதம் ஸ்தாபமே கிருஷ்ணன்னு சொல்லணும். நான் அர்ஜுன் என்ன சொல்றேன் தெரியுமா? சேனையோர் பயோமதி ரதம் ஸ்தாபமே அச்சுதா. அந்த இடத்துல கிருஷ்ணன் வந்து அர்ஜுன் அச்சுதா சொல்றேன். ஏன் கிருஷ்ணன் சொல்ல அச்சுதா சொல்றாரு? ஏன்னா ஜனங்க நினைச்சு கூடாது கிருஷ்ணா வந்து பார்த்து தேரோட்டியா இருக்காரு, நீங்க ஒரு யோகா பண்ணிதான் கலந்து வரணும் இல்லையா. ஸோ கிருஷ்ணா வந்துட்டு ஒரு ஆர்மி ஒருத்தர் எனக்கு வந்துட்டு இப்போ ஒரு சாதாரண மனுஷனா இருக்காரு, அவர் அர்ஜுனுக்கு தேரோட்டியா இருக்காரு, இனி எப்படி ஒரு கடவுளாகணும்? ஏதோ யோகா பண்ணிதான் கடவுளாகணும் அப்படி இல்லை. அந்த மாதிரி குழப்பவாதிகள் தான் இருக்கணும்னு சொல்லி தான் அர்ஜுன் என்ன சொன்னாரு? சேனையோரு பயோர் மத்திய ரதம் ஸ்தாபமே அச்சுதா. அச்சுதா தன் நிலை பிறழாதவர், தன் நிலை பிறழாதவர். ஏது ஒரு ரூபத்தில் வந்தாலும் சரி, பகவான் ஏது ஒரு அவதாரம் எடுத்தாலும் சரி, அவர் வந்து தன் நிலை மாறாதவர். அச்சுதா. பகவானுடைய ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. அவருடைய ஒவ்வொரு செயலை வச்சுதான் அவருக்கு பேரே. கிருஷ்ணாவுக்கு வந்துட்டு ஒவ்வொரு அவர் பண்ண செயலை வச்சுதான். பாண்டவருக்கு தூதராக போனாலும் கிருஷ்ணருக்கு என்ன பேரு? பாண்டவ தூதர். கரெக்ட். யசோதா வந்து கிருஷ்ணரை வயிற்றில் கட்டி வரல கட்டி போட்டாங்க, என்ன பேரு? தாமோதர். கரெக்ட். மதுங்கிற அரக்கனை கிருஷ்ணர் கொண்ட சொன்னார், என்ன பேரு? மதுசூதன். லக்ஷ்மியுடைய கணவன், லக்ஷ்மியின் மனவாளன், என்ன பேரு? மாதவன். இந்த மாதிரி கிருஷ்ணருடைய ஒவ்வொரு நாமத்துக்கும் அவருடைய செயல். நந்தமாராஜன் புதல்வர், என்ன பேரு? நந்தகுமார், நந்தகோபன். யசோதைக்கு பிரியமானவர் யசோதானந்தன், கோபர்களுக்கு பிரியமானவர் கோபானந்தன், பசுக்களுக்கு பிரியமானவர் கோவிந்தன், கோபால் இல்லையா. இது போல பகவானுடைய ஒவ்வொரு செயலை வைத்து அவருக்கு திருநாம். உண்மையில பகவான் செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது, கிருஷ்ணா வந்து செயல் பண்ண வேண்டியதே இல்லை. நீங்க பகவத்கீதை மூணாவது அத்தியாயம் படிச்சீங்கன்னா அதுல அர்ஜுனன் கிருஷ்ணர் வந்து நிறைய உபதேசம் பண்ணி வர்றாரு. செயலை பற்றி கர்மா எப்படி பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எந்த மாதிரி கர்ம வினை எடுத்துட்டு பண்ணணும் எல்லாம் சொல்லிட்டே வர்றாரு. யாரு? கிருஷ்ணன். யாரு? அர்ஜுனன். சரி, யார் செயல் பண்ணணும், எதுக்காக நம்ம செயல் பண்ணணும், யார் செயல் பண்ணுவாங்க இந்த உலகத்துல? ஏதாவது தேவை இருக்கும் போது தான் செயல் பண்ணணும். எனக்கு சாப்பிட வேணும், துணிமணி வேணும், இருக்க இடம் வேணும், பசிக்குது இல்லையா, ஆசை இருக்கு. அப்போ தேவைகள் இருக்கிற போது செயலாற்றணும். கரெக்டா? தேவையில்லாத செயலாற்றணும், எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் சாப்பிட வேண்டியதில்லை, நான் தூங்க வேண்டியதில்லை, எனக்கு வீடு தேவையில்லை, எனக்கு ட்ரெஸ்ஸு தேவையில்லை, அப்படி யாரும் இருப்பாங்க இந்த உலகத்தில்? யாருமே கிடையாது. எல்லாரும் செயல் பண்ணிதான் ஆகும், செயலை யாரும் தொடக்க முடியாது. கரெக்ட். கரெக்டா? பட் கிருஷ்ணாவுக்கு அப்படி கிடையாது. கிருஷ்ணா செயல் பண்ணிதான் அவருக்கு வந்து தன்னை திருப்திப்படுத்தணும் இல்லை. அவர் கிருஷ்ணாவுக்கு தேவைகள் ஒன்றும் கிடையாது. கிருஷ்ணா சாப்பிட்டதை உயிர் வாழ முடியுமா? கிருஷ்ணா வந்து நம்ம மாதிரி ட்ரெஸ் போட்டதை உயிர் வாழ முடியுமா இல்லையா? கிருஷ்ணா வந்து முழுவதும் கடவுள், அவருக்கு எல்லாமே இருக்கு. கிருஷ்ணாட்ட வந்து அவர் ஏன் பகவான் சொல்றோம்? கிருஷ்ணா
சத் ஐஸ்வர்ய சத்னா ஆறு சத் ஐஸ்வர்ய பகவான். இந்த ஆறு ஐஸ்வர்யங்களை யார் 100% முழுமையா வச்சிருக்காங்களோ அவங்க தான் பகவான். கிருஷ்ணா கிட்ட இந்த ஆறு ஐஸ்வர்யம் முழுமையா இருக்கு. அதை நம்ம கண்கூட பார்க்கலாம். இந்த உலகத்துல யாரோ ஒருத்தர் அழகா இருந்தோம்னா அடுத்து அவருடைய ஒருத்தர் அழகா வந்துடும் இல்லையா? போன வருஷம் உலக அழகா பட்டவங்க இந்த வருஷம் வந்துடும் இல்லையா? போன வருஷம் உலக அழகிய இந்த வருஷம் இன்னொரு பொருள் உலக அழகிவாங்க, அவனை ரிப்பீட் பண்ணிடுவான். போன வருஷம் நல்ல மார்க் வாங்கினா இந்த வருஷம் இன்னும் அவருடைய இன்னொரு ஒரு மார்க் அதிகமாக வாங்கும் இல்லையா? போன வருஷம் ஒரு போலீஸ் வந்து அவருடைய இன்னும் ஒரு மார்க் சம்பாதிச்சு பெரிய போலீஸ் நாடு கரெக்ட். ஸோ இந்த உலகத்தில் வந்து அந்த இடத்த தக்க வச்சுக்க முடியாது, ஐஸ்வர்யங்களை வந்து தக்க வச்சுக்க முடியாது. கிருஷ்ணாட்ட வந்து ஆறு ஐஸ்வர்யம் 100% 100% யார்கிட்ட? அதனால வந்து வியாசதேவருடைய தந்தை வேத வியாசர் இருக்கார் இல்லையா, வியாசருடைய அப்பா வந்து பராசரமுனி. பராசரமுனி என்ன சொல்றாரு, இந்த ஆறு ஐஸ்வர்யங்கள் கிருஷ்ணாட்ட முழுமையா இருக்கிறதா அவர்தான் பகவான் சொல்றோம். புரியுதா? ஏன் நம்ம கிருஷ்ணர் பகவான் சொல்றோம்? நீங்க பகவத்கீதை எடுத்து படிச்சீங்கன்னா அர்ஜுன உபாச்ச திருதராஷ்டிர உவாச்ச சஞ்சய உவாச்சன் இருக்கு. ஆனால் கிருஷ்ணர் பேசும்போது மட்டும் பகவான் உவாச்சன் கே கிருஷ்ண உவாச்சன் இருக்கு. கிருஷ்ண உவாச்சன் ஏன் இல்லை? ஏன்னா கிருஷ்ண பகவான் அவ்வளோதான். சரி, இந்த பரமாத்மாங்கிற வார்த்தை கேட்டுக்கோ இல்லையா, யாராவது விநாயகர் பரமாத்மா முருக பரமாத்மா சிவ பரமாத்மா பிரம்ம பரமாத்மா கேட்டுக்கிறீங்களா? அப்போ என்ன பரமாத்மா சொல்கிறோம்? கிருஷ்ண பரமாத்மா அவ்வளோதான். முடிஞ்சது. கிருஷ்ண பரமாத்மா ஒரு பரமாத்மா தான், கிருஷ்ண பரமாத்மா, மற்ற எல்லாம் ஜீவாத்மா, அவ்வளோதான் வித்தியாசம். அதனால பரமாத்மாவும் பகவானும் கிருஷ்ணரை மட்டும்தான் குறிக்கும், மற்ற தேவதைகளையும் குறிக்காது. ஏன்னா ஐஸ்வர்யங்களை முழுமையாக வச்சுருக்கிறது கிருஷ்ணா. கிருஷ்ண தான் முதற்கடவுள். இதுதான் வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் உபநிஷதங்கள் பகவத்கீதா பாகவதம் ஆச்சாரியர்கள் இவ்வளோ உறுதிப்படுத்திருக்காங்க. இதில் வந்து நம்ம தெளிவாக இருக்கும், பகவான் இருக்கார், கடவுள் இருக்கார், அவர் குரூப் இருக்கு, அவர் நிறைய பேர் கட்டுப்படுத்துறவங்க இருக்காங்க, நிறைய கடவுள் இருக்காங்க, ஒரு முழுமுதற் கடவுள் இருக்காங்க. அந்த முழுமுதற் கடவுள் யாரு? கிருஷ்ண ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகம் அனாதி. அவருக்கு முன்னாடி யாரும் கிடையாது, ஆதி அவர் தான். கோவிந்தா சர்வ காரண காரணம், எல்லா காரணங்களுக்கும் உலகம். அத்வைதம் அச்சுதா, அச்சுதான தண்ணிலே பிரிடாதவர். அத்வைதமும் அவருக்கும் ஒரு ரூபத்துக்கு வித்தியாசம் கிடையாது. அத்வைதம் அச்சுதம் அனாதி அனந்த ரூபம், எல்லையற்ற ரூபம் எடுத்துக்கிறார் பகவான். வந்து எல்லையற்ற அவதாரம் போடுறாரு. ஆத்தியம் மலைக்கு ஆரம்பத்திலிருந்தே இருக்கு, புராண புருஷர் ரொம்ப பழமையானவர். ஓ, அப்ப கடவுள் ரொம்ப பழமையானவர் தாரியில் வச்சிருப்பாரோ, வயசாக இருப்பார் இல்லையே? நவயோ ஆரம்பிச்ச அவர் ரொம்ப பழமையானவர், ஆனாலும் இளமையானவர். பகவத்கீதை வந்து கிருஷ்ணா அர்ஜுன் அர்ஜுன் கிருஷ்ணா சொல்வது எவ்வளோ வயசு இருக்கு யாருக்கு? கிருஷ்ணா கிருஷ்ணா வந்து அர்ஜுனுக்கு பகவத்கீதை சொல்வது அவருக்கு 120 எவ்வளோ வயசு? ஆனால் நீங்கள் அட்டைப்படத்தில் பாருங்க 14-15 பயமாக இருந்தார். நீங்கள் வந்து கிருஷ்ணா வயசான மாதிரி எப்படியும் பார்க்க முடியாது, தாலி வச்ச மாதிரி நரைச்சு போன மாதிரி கூழ் விழுந்த மாதிரி குச்சி வச்ச மாதிரி. கிருஷ்ணா எப்பவுமே உள்ளாக வச்சுருப்பாங்க. நவயோகம் வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்மபக்தி. வேதங்களை படிக்கிறாலும் அதை புரிஞ்சிக்க முடியாது, பக்தினால தான் புரிஞ்சிக்க முடியும். கோவிந்தம் ஆதி புருஷன், அந்த கோவிந்தனை நான் வணங்குகிறேன். அவ பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்கு சாஸ்திரத்தில், பகவான் இருக்காரு, அவர் குரூபம் இருக்கு, அது எல்லையற்றது, அது ஆதித்திலிருந்தே இருக்கு. ரொம்ப அழகாக சொல்கிறார் பிரம்மா, பிரம்மதேவர் ஆச்சாரியா, எந்த சம்பிரதாயத்தில் ஆச்சாரிய பிரம்மா? பிரம்ம மாத்துவ கோடி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆச்சாரியம். ஸோ பிரம்மா வந்து தன் பிரார்த்தனையில் சொல்கிறார், கோவிந்தம் ஆதி புருஷன். கிருஷ்ணா உறுதிப்படுத்துகிறார் பகவத்கீதையில், நமே விது சுரகனா பிரபவம் நம மகர்ஷியக அகம் ஆதிரி தேவானாம் மகர்ஷி நாம் சர்வசம். நமே விது சுரகணா, சுரானா தேவர்கள், மகர்ஷி பெரிய பெரிய மகரிஷிகள், புலஸ்தியர் அகஸ்தியர் ஜனக ஜெய்மினி இந்த மாதிரி நிறைய ரிஷிகள் இருக்காங்க. அவங்கெல்லாம் கூட கிருஷ்ணனுடைய வைபவங்களை அறியவே முடியாது. பெரிய பெரிய தேவர்களாக இருக்காங்க, பிரம்மா சிவா. நமே விது சுரகணா பிரபவம் ந
கிருஷ்ணா ரொம்ப அழகாக சொல்கிறார், என்னுடைய வைபவங்களை பெரிய பெரிய தேவர்களும் முனிவர்களும் கூட அறிய மாட்டார் அர்ஜுனா. ஏன்? அகம் ஆதிர்கி தேவானா, நான் அவங்களுக்கு முன்னாடியே இருக்கேன். அகம் ஆதிர்கி தேவான் மகர்ஷி நம்ச சர்வசி. அப்போ தேவர்கள் முனிவர்கள் எல்லாருக்கும் முன்னாடி இருந்தே யார் இருக்கா? அதான் ஏகாலேஸ்வரா கிருஷ்ணன். இந்த பகவான் கிருஷ்ணன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தது. ஹே கிருஷ்ணா கருணா சிந்தோ தீனபந்தோ ஜெகதே கோபேச கோப்யா காந்த ராதா காந்த நமோஸ்துதே. கிருஷ்ணா வந்து ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தது. கலியுகத்தில் வந்துட்டு நம்ம பகவானை மறந்து போயிடும், இதெல்லாம் தெரியவே இல்லை. கடவுள் இருக்காரனே டவுட் இல்லையா? கடவுள் இருக்காரான்னு சந்தேகம். அப்படி கடவுள் இருந்தாலும் ரூபம் இருக்கா இல்லையான்னு சந்தேகம். அப்படி கடவுள் ரூபம் இருந்தாலும் ஒரு பகவானான்னு சந்தேகம். கிருஷ்ணர் தான் பகவானா கடவுளா சந்தேகம். இதெல்லாம் வந்து கிருஷ்ணா வந்து கிளியர் பண்ணணும். எப்படி 5000 வருஷத்துக்கு கிருஷ்ணா வந்து பகவத்கீதை இல்லையா தாபரியுகம் முடிச்சு கலியுகம் தொடங்கும் போது கிருஷ்ணா என்ன பண்ணாரு? பகவத்கீதை ரொம்ப போதிக்கிறார். கரெக்ட். நம்ம ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டியதே இல்லை. ரூபா ரொம்ப அழகாக சொல்றாரு. ரோபான்னு சொல்லுவாரு, நமக்கு அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணுவோம்? அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம அம்மாட்ட போய் கேட்போம், அம்மா அம்மா என் அப்பா யாரு? அப்பா அவங்க சொல்ல இவர் தாண்டா அப்பா. முடிஞ்சிருக்கியா? சரி, அம்மா சொல்லிட்டாங்க, அம்மா சொல்லிட்டா இவர் தான் என் அப்பா ஏற்றிருக்கணும். அதை விட்டுட்டு நான் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும். என் அம்மா சொல்றது நான் ஏன் கேட்கணும்? நான் போய் ஆராய்ச்சி பண்ண எங்கள் அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அம்மா வந்து யாரும் ரோட்டில் போகணும் காமிச்சு அப்பான்னு சொல்லுவாங்களா? இல்லை இல்லை, அம்மாவையை பார்த்து அதிகாரம் கொடுங்க. கரெக்ட். என் அம்மா சொல்லிட்டா அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. என் அம்மா சொல்லிட்டா இதுதான் அப்பா, கண்ணை மூடி ஏத்துக்கலாம். கரெக்ட். அந்த மாதிரி சாஸ்திரம் சொல்லுது இவர் பகவான். அப்ப என்ன பண்ணணும்? கண்ணை மூடி ஏத்துக்கணும். இல்லை இல்லை, நான் ஆராய்ச்சி பண்ணுவேன். ஏன் நான் சாஸ்திரம் சொல்றதை கேட்கணும்? நான் ஆராய்ச்சி பண்ணுவேன். உட்காந்து கடவுள் இருக்காரா இல்லையா, அவர் ரூபம் இருக்கா இல்லையா, அவர் எங்க இருக்கிறாரு, எப்படி இருப்பாரு, எல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்க முடியுமா? பந்தாஸ்து கோடி சொன்னா, பந்தாஸ்து கோடி பிரம்மா சொல்றாரு, கோடிக்கணக்கான யுகங்கள் ஜென்மங்களை ஆராய்ச்சி பண்ணாலும் தெரிஞ்சுக்க முடியாது. வெறுமனே கற்பனை செய்ததுனால கடவுளை தெரிஞ்சுக்க முடியாது. எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? சாது சாஸ்திரம் குரு இதுதான் பார்முலா, வழி இதுதான். இது மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த பகவான் கிருஷ்ணர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்த. ஸோ கிருஷ்ணன் என்ன பண்றாரு, கலியுக ஜனங்க நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப துப்பாக்கி செய்யணும். அதனால அவர் இங்க வந்து இறங்கி வர்றார். அவதாரம் அவதாரகி அப்படின்னா இங்க இறங்கி வர்றது. எங்கிருந்து இறங்கி வர்றாரு? அவருடைய ஆத்மீக லோகத்திலிருந்து வர்றாரு. கடவுள் இருக்காருன்னா அவருக்கு உலகம் இருக்கணுமா இல்லையா? இருக்கணுமா இல்லையா? இது ஒரு சாதாரண விஷயம் தான், புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை தான். ஒருத்தர் வந்து நம்ம டிவியில பாக்குறோம், நம்ம அமெரிக்காவுக்கு போனதே இல்லை, அமெரிக்கா இப்படிதான் இருக்குன்னு ஒருத்தர் வந்து சொல்றான். அங்க போயிட்டு வந்து சொல்றதுனால சொல்றான், இல்லை நான் நம்ப மாட்டேன், நான் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறேன் அப்படி இல்லை. ஓகே, இவர் அமெரிக்கா போயிட்டு வந்திருக்காரு, அங்கே இப்படி பில்டிங்கெல்லாம் இருக்குது, ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது, லேண்ட்ஸ்கேப்லாம் இருக்குது, நிலங்கள்லாம் இருக்குது. ஓகே, கரெக்ட். இவர் போயிட்டு வந்திருக்காரு, தெரிஞ்சு கரெக்டாக. அந்த மாதிரி பகவானுக்கு ஒரு உலகம், அந்த உலகம் வந்து ஆத்மீயமான இந்த மாதிரியானது ஆத்மீயம். பரத்தஸ்மாதாவது பெத்த அபெத்த சனாதனா, என்னுடைய உலகம் வந்து நித்தியமானது. கிருஷ்ணாவுடைய உலகம் நித்தியமானது. அப்போ நம்ம இருக்கக்கூடிய உலகம் நித்தியமானதா? எப்படி சொல்கிறோம் நம்ம இருக்கிற உலகம் நித்தியம் இல்லைன்னு? எப்போ வேணால் அழிவு வரும் இல்லையா? திடீர்னு வெள்ளப்பெருக்காக ஊரெல்லாம் தண்ணி வந்துருச்சு, கரெக்டாக. திடீர்னு பூவம் வரும். அப்போ இந்த உலகம் வந்து நித்தியம் இல்லை. அபரிய மிதஸ்துமே பிரகிருதி மித்திமே பரா, அப்பரா பரா ரெண்டு சக்தி இருக்குது. ஒன்று அபராசக்தி, இன்னொரு பராசக்தி. அபரியமிதஸ்மே பிரகிருதி மித்திமே பரா ஜீவபூதம் மகாபாகோ யயிதம் தாரிதே. கிருஷ்ணா ரொம்ப அழகாக சொல்கிறார், இந்த ஜட உலகத்துக்கு மேலே இன்னொரு ஆத்மீக லோகம் இருக்குது, அது நித்தியமானது அழிவற்றது, அது நித்தியமானது அழிவற்றது. கிருஷ்ணாவுடைய உலகம் எப்படி இருக்கும்? அது என்ன இடம்? அது வைகுந்தா. கிருஷ்ணாவுடைய உலகம் வைகுந்தம். வைகுந்தம்னா என்னது? அங்கே துன்பமே கிடையாது, அங்கே பசி ஏக்கம் தாகம் கவலை எதுவுமே கிடையாது, அங்கே எப்போவுமே சந்தோஷம்தான். அதனால தான் வைகுந்தம்னே பேர். யாருடைய உலகத்துக்கு? சிந்தாமணி பிரகாச ஆத்மசு கல்பவிருஷா. சிந்தாமணி, கிருஷ்ணனுடைய உலகம் வந்து சிந்தாமணி கற்கள் நிறைஞ்சிருக்கு. சிந்தாமணி கல்லோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா?
சிந்தாமணி கிளை வச்சு எதை தொட்டாலும் தங்கமாயிரும். சிந்தாமணி கிளை வச்சு மைக்கை தொட்டு மைக்கு தங்கமாயிரும், அவரை தொட்டு அவர் தங்கமாயிரும். இதான் சிந்தாமணி. இது யாருடைய உலகம்? கிருஷ்ணனுடைய உலகம். அங்கே சிந்தாமணி கல்லாம் ஃபுல்லாக இருக்கும், இங்கே கிடைக்காது. இங்கே கருங்கல் செங்கல் கூட கிடைக்க மாட்டேங்குது, ஏன்னா அதையும் தூக்கின்னு போயிடும் இல்லையா, விட்டு வைக்க மாட்டோம். ஸோ அதனால் இந்த ஜட உலகத்தில் அதை பார்க்குறது ரொம்ப கஷ்டம், கிடைக்காது. அது எங்கே இருக்கு? சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விரக்ஷா. விரக்ஷம்னு மரம், கல்ப விரக்ஷம்னு கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய மரம். நீங்கள் போய் கல்ப விரக்ஷம் எடுத்துகிட்டு போய், ஏய் கல்ப விரக்ஷம் மரமே எனக்கு பூரி அல்வா சமோசா கொடுன்னா உடனே கொடுக்கும். சமைக்கலாம் வேண்டாம், பூரி பொறிக்க வேண்டியது, அல்வா போட வேண்டியது, மரத்துக்கிட்ட போய் கேட்ட அதான் கல் கேட்டதே கொடுக்கும். கல்ப விரக்ஷம் விருப்பத்தையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய மரம் என்னது? கல்ப விரக்ஷம் மரம். எங்கே இருக்கு? கிருஷ்ணனுடைய உலகத்தில். சிந்தாமணி பிரகரசாத்மசு கல்ப விரக்ஷா லக்ஷாபிரத சுரபி அபிபாலயம். சுரபி பசு, சுரபி பசு இருக்கு இல்லையா, அது மடியில் பால் சுரந்து சுருந்து அப்படியே ஆறாக ஓடிட்டு இருக்கும். இங்கே பகவான் உள்ளது நம்மளுடைய நாட்டில் ஆற்றுல தண்ணி ஒன்றாலும் பெரிய விஷயம் இல்லையா. நம்ம இருக்கிற உலகத்தில் வந்து ஆற்றுல நதியில் தண்ணி ஓடினா, தண்ணி ஓடினாலே பெரிய விஷயம். தண்ணி மழை பெஞ்சு தண்ணி ஓடி பூமி ஈரமாக இருந்தாலே பெரிய விஷயம் இப்போ இருக்கிற காலத்தில், கரெக்ட். ஆனால் ஒரு காலத்தில் வந்துட்டு பெரிய பெரிய மன்னர்களாக ஆட்சி பண்ணாங்க. அம்பரீஷர், பிரகலாதர், பரதர், துருவ, இந்த மாதிரி மன்னர்கள், யுதிஷ்டிரர், வெறும் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி யுதிஷ்டிரர் ஆட்சி பண்ணும்போது பூமி எப்போ ஈரமாகவே இருக்கும், தானிகளாக பசுமையாக இருக்கும், ஆற்றில் வெள்ளம் கரைப்படந்து வரும். காரணம் என்னது? ஏன்னா அவர் வந்து தர்மர், பகவான் மேலே பக்தி பண்ணார், சாஸ்திரங்களை பின்பற்றினார். இப்போயே ஆற்றுல தண்ணி விட மாட்டேங்குது, ஏன் பூமி ஈரமாக இல்லை, வறண்டு போச்சு. நிலத்துக்கு அடியில் உள்ள தண்ணி கூட காணும் இல்லையா, முதல்ல நிலத்தில் 10 அடி தோணுனா தண்ணி வரும், 500 அடி தோணுனாலும் தண்ணி வரல. ஏன் தர்ம பக்தி பண்ணுறதே இல்லையே, எங்கே நேரம் இருக்குது? சினிமா பாட்டு பார்க்குறதுக்கு, மார்க்குக்கு பாட்டுக்கு மார்க் போடுறதுக்கு நேரம் சரியாக இருக்குது இல்லையா இல்லையா, கரெக்ட். இப்போ உட்காந்து பார்க்கு பாட்டுக்கு மார்க் போடுறது, பாட்டு பார்க்குறது நேரம் சரியாக இருக்குது. இங்கெங்கே பூமியில் தண்ணி ஓடினு ஓடலன்னு எல்லாம் காசு கொடுத்தா கிடைக்குது இல்லையா, காசு கொடுத்தா கிடைக்கலாம். ஒரு டைமில் கிடைக்காது, அரிசி கிடைக்காது, கோதுமை கிடைக்காது, பால் கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, எப்படி உயிர் வாழும்? அதுதான் வந்து பக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். பக்தி பண்ணலைன்னு வச்சுக்கோமே, தர்மம் செய்யலைன்னா பூமி நமக்கு எதுவுமே கொடுக்காது. ஸோ கிருஷ்ணருடைய உலகம் எப்படி இருக்கும்? பசுக்கள் மடியிலேருந்து பால் சுரந்து சுரந்து அது ஆறாக ஓடி பார்க்கடலே இருக்கிறாங்க. ஸ்வேத தீபம் பார்க்கடல். சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விரக்ஷா லக்ஷாவதி சுரபி அபி லக்ஷ்மி. லக்ஷ்மி சகசர ஆயிரக்கணக்கான லக்ஷ்மி சேவை பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு? ஒரு லக்ஷ்மி இப்படி ஒவ்வொரு கண்ணு நம்ம பார்த்தாங்க வச்சுக்கோங்களேன், நம்ம எங்கே போடும்? ஒரு லக்ஷ்மி வந்துட்டு ஒவ்வொரு கண்ணை நம்ம பார்த்தா நீ கொடி சொன்னாடு. இப்போ 1000 லட்சுமி வந்து எங்கே சேவை பண்ணிட்டு இருக்காங்க? அப்பேற்பட்ட இடம் எது? கோலம் வைகுந்தம். அதை விட்டு இங்கே வந்து கஷ்டப்பட்டுருக்கு, அந்த இடத்த விட்டு நம்ம இங்கே வந்து கஷ்டப்பட்டுருக்கு ஜடவுலகம். ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணா வந்து அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடத்துல இருக்கிறாரு. எங்கே? கோலோ விருந்தாவனத்தில். யாரு? கிருஷ்ணா. அங்கே எப்படி இருக்காரு? வேலும் பரந்த மரவிந்ததாயதாட்சம் உள்ளாங்க வச்சுருக்காரு கையில், பர்காவதம் சமசிதாமத சுந்தராங்கம் தலையில மயிற்பிழி இருக்கு, கந்தர்ப்ப கோடி கமனிய விசேஷம் கோடிக்கணக்கான மன்மதன் சேர்ந்தா இன்னொரு அழகு. ஒரு மன்மதனை பார்த்தா நம்ம மயங்கிடுவோம், ஒரு மன்மதனை பார்த்தாலே நம்ம மயங்கிடுவோம். கோடிக்கணக்கான மன்மதன் சேர்ந்தா இன்னொரு அழகு, கந்தர்ப்ப கோடி கமனிய விசேஷ சோபம் கோவிந்தம் ஆதி புருஷம். அந்த கோவிந்தன் ஆதி புருஷன் கோடிக்கணக்கான மன்மதனுடைய அழகு அவருக்கு அப்படின்னு பிரம்மா பிரார்த்தனை பண்ணார் கிருஷ்ணர்கள். இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்துட்டு கோலோ பிருந்தாவத்தை எப்பவுமே நித்தியமாக நிலை பண்ணிட்டு இருக்கிறார். அப்பேற்பட்ட இடத்த விட்டு அவர் இங்கே வர்றார், இங்கே இறங்கி வர்றார். எங்கே? ஜனவுலகம். எதுக்காக வர்றார் கிருஷ்ணா? சரி, இப்போ வந்து நம்ம ஒன்றுனா தெரிஞ்சுட்டே வரோம், கடவுள் இருக்காரு, அவர் குரூப் இருக்கு, முழுவதும் கடவுள் கிருஷ்ணா, அவர் ஏன் இங்கே இறங்கி வர்றாரு? கிருஷ்ணர் எதுக்காக இறங்கி வர்றாரு? ஏன் இங்கே அவதாரம் பண்ணுறாரு? எதுக்காக அவதாரம் பண்ணுறாரு? எந்த மாதிரி அவதாரம் பண்ணுறாரு? அடுத்த க்வெஸ்டின்
கடவுள் எப்படி இறங்கிவர், ஏன் இறங்கிவர, அவருக்கு எதுக்காக பகவான் அவதரிக்கிறார்? யானை வந்து வதச்சுன்னா போதும்,
ராஜ்யத்தை வந்து காம்சன் கட்டுப்படுத்திடும், கண்ட்ரோல் பண்ணுவோம், கண்ட்ரோல் பண்ணி தன்னுடைய ராஜ்யத்தில் வச்சுட்டான். பின்ன பல பல நாடுகளில் போய் பல பல அரசர்களை ஜெயிச்சு எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டான். போஜ வம்சம், கிருஷ்ணி வம்சம் எல்லாமே கம்சனுடைய கட்டுப்பாட்டில், எல்லாரும் பயந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிராமணர்கள், ரிஷிகள், முனிவர்களும் பயந்து நடுகிறார் கம்சனுடைய அட்டுவழியை தாக்க முடியாது. கம்சன் என்ன பண்ணா, அவருடைய நண்பருடைய பேச்சுக்கிட்டு அப்பாவே கைது பண்ணிடும். அந்த மாதிரி நிறைய இருக்கு சாஸ்திரத்தில். அப்பாவே கைது பண்ணிட்டு அவன் ராஜா ஆயிட்டான், கம்சன் ஜெயில போட்டான். அந்த மாதிரி தேவையில்லாத எக்கச்சக்கமான அசுரங்க பூமியில் இருந்தாங்க. அவனுடைய செயலெல்லாம் தாங்க முடியாம பூமாதேவி வந்து பூமாதேவி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த கம்சனுடைய அட்டுவழியை தாங்க முடியும். இந்த மாதிரி நிறைய அசுர அரசர்கள், அசுரர்கள், ராட்சசர்கள், தென் அவங்கெல்லாம் தேவர்கள், பிரம்மா, சிவன், பூமாதேவி எல்லாரும் போயிட்டு பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணுவோம். தென் பகவான் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாகவே நான் அந்த பூமியில் அவதரிப்பேன். வசுதேவருக்கும் தேவிக்கும் குழந்தையாக வருவேன். வசுதேவரும் தேவிக்கும் ரொம்ப அற்புதமான பக்தர்கள். சூரசேனான்னு ஒரு மன்னர் இருந்தார். சூரசேனா மன்னருடைய சூரசேனாங்கிற நாடு, சூரசேனா ஆட்சி பண்ணனால அந்த நாடு வந்து சூரசேனாக்கு. சூரசேனாவுடைய மன்னருடைய பையன் வசுதேவர் ரொம்ப தெய்வீகமான குணமுள்ளவர், தர்மத்தையே ஃபாலோ பண்ணக்கூடிய, தர்மத்தை பின்பற்றக்கூடிய. இந்த வசுதேவர் வந்துட்டு தேவிக்கு கல்யாணம் பண்ணணும். தேவிக்கு வந்துட்டு உக்ரசேன மன்னருடைய பொண்ணு, போஜ வம்சம், கிருஷ்ண வம்சத்தில் வந்தோம். கம்சனுக்கு என்ன ஆகும், தேவிக்கு தங்கை, தங்கை முடியாது. தங்கையினாலே அண்ணனுக்கு பாசம் இல்லையா, ஓ என் தங்கை கல்யாணம், அவன் நல்லா இருக்கணும், கரெக்ட். ஸோ கம்சனுக்கு ரொம்ப சந்தோஷம், தன் தங்கை கல்யாணம் நடக்குது, ரொம்ப கிராண்டாக, ரொம்ப விமர்சனமாக கல்யாணம் நடக்குது. யாருக்கு, வசுதேவருக்கும் தேவிக்கும் பிரம்மாண்டமான கல்யாணம், ஒரு கிராண்டாக பண்ணுவார். ராஜாவுடைய பொண்ணு இல்லையா, ராஜகுமாரி, கிரேட் ஃபெஸ்டிவல். கம்சனே முன்னாடி இருந்து தன் தங்கை கல்யாணம் நடத்தி வைக்கிறான். ஓ என் தங்கியோட கல்யாணம், நான் அப்பாரு எவ்வளோ கிராண்டாக பண்ணுறேன், எப்படி இது கொடுக்குறான் தட்சிணா. கல்யாணம் முடித்தோடனே மாப்பிள்ளைக்கு சீர் அனுப்புவாங்க. 1400 குதிரைங்க, தங்க கவசம் போட்டது, பசுக்கள், ஆபரணங்கள், நிறைய வண்டியில், ரதத்தில், வில்லு வண்டியில், தேரில் வந்துட்டு விதவிதமான பொருட்கள், ஆபரணங்கள், நவரத்னங்கள், முத்துக்கள், பசுக்கள், குதிரைகள், யானைகள், அற்புதமான. அப்படி ஒரு பெரிய ப்ரொசஷன், ஒரு பெரிய ஊர்வலமே போகுது. யார் ஊருக்கு, வசுதேவருடைய ஊருக்கு. வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கல்யாணம் பண்ண பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில் விட போகிறாங்க. தேவியை வந்துட்டு கொண்டு போய் வசுதேவருடைய வீட்டில் விடுறதுக்கு யார் ஓட்டின்னு போகிறான், தேர் கம்சன் ஓட்டின்னு போகிறான். தங்கை மேல உள்ள பாசத்தினால தானே தேர் ஓட்டின்னு போகிறான். நானே என் தங்கையை உட்கார வச்சு நான் தேர் ஓட்டின்னு போவேன். யார், தேர் ஓட்டின்னு போகிறான். திடீர்னு வானத்துக்கு ஒரு சத்தம், ஏய் முட்டா கம்சா, அறிவில்லை உனக்கு, உன் தங்கிக்கு பெருமணி 8வது குழந்தை உனக்கு கொல்ல போகுது. கேட்டோன்னு ஷாக் ஆயிடுச்சு. யாருக்கு, கம்சன். அப்படி உடம்புல ஆடி போச்சு. திடீர்னு ஒரு சத்தம் வருது வானத்துலேருந்து, வானத்துலேருந்து திடீர்னு ஒரு சத்தம் வந்து, அது என்ன எச்சரிக்கை கொடுக்குது, தங்கையோடைய 8வது குழந்தை உனக்கு கொல்லும். அந்த சத்தம் கேட்குற வரைக்கும் தங்கை மேலே பாஸ் வருது. தங்கையோட 8வது கொலை தன்னை கொல்ல போகுதுன்னு தெரிஞ்ச உடனே உடனே தட்டை வாழ உருவான் கம்சன். ராஜா வந்து வாழ் வச்சிருப்பாரு, உடனே வாழ் உருவான் உருவிட்டு, என் தங்கையோட 8வது குழந்தை எனக்கு கொள்ளுமா, இவன் உயிரோடு இருந்தால் தானே 8வது குழந்தை எனக்கு, இவர் என்ன பண்ண. அதுதான் அசுரன். அசுரன் குணம் என்னன்னா, அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லாத வரைக்கும் நல்லா போயிடும். அவனுக்கு பிரச்சனை வந்தால் தங்கியாத அண்ணாவது அப்பாவது மாமாவது எல்லாத்தையும் போடு, எல்லாத்தையும் வைக்கணும். கம்சா வந்துட்டு உடைவாளை உருவி ஒரு கையால் தேவியுடைய கூந்தல் தலைமுடியை பிடிச்சிக்கிட்டான். ஒரு கையால் தேவியுடைய கால் தலைமுடி பிடிச்சிக்கிட்டு உடைவாளை எடுத்துட்டான். ஏ தேவகி, உன்னுடைய 8வது குழந்தைய என்ன கொள்ளும், நீ முதல் உயிரோடு இருக்க பார்க்கலாம். தலையை வட்ட போயிட்டான். யாரு ரதத்தில் யார் இருக்கா கூட, வசுதேவ். வசுதேவர் பார்த்தா எடாது பேர்பட்ட அசுரனாக இருக்கானே, திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டது, 8வது குழந்தை கொண்டு வச்சான். உடனே தன்னுடைய உடைவாளுக்கு தங்கையை கூட, தங்கினு கூட பார்க்காம கொல்ல போகிறானே,
வம்சம் பண்ணா இவன் ராஜா இல்லையா நடந்துக்கலாமா? ஒரு பெண்ணை போய் கொண்டே இது பாவம் இல்லை, அது மட்டும் இல்லை உன் தங்கை, இது தர்மம் இல்லை. நீ வந்து இது இது வந்து உனக்கு அவமானத்தையும் கொடுக்கும். ஒரு மன்னன் மரணத்தை விட அவன் அவமானப்படுறது அவர் புகழை எடுக்கும். அவன் புகழை எடுத்தான்னா அவன் சரித்திரத்தில் தூண்டப்படுவான். இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏன் தொடங்கி தங்கையை கொள்ளாத விட்டுடு, அவளை மன்னிச்சுடு, அவளை விட்டுடு நீ அப்படின்னு சொன்னார். யாரு வசுதேவர்? யாருக்கே கம்சன். என் கம்சன் யோசிச்சா என்ன பண்ணலாம்? வசுதேவர் ரொம்ப தர்மம் நேர்மையானவர், அவர் சொன்ன வாக்கு காப்பாற்றுவார். வசுதேவர் சொன்னாரு, சரி என்ன பிரச்சனை உனக்கு? தேவிக்கு பிறக்கூடிய குழந்தை தானே உனக்கு கொள்ளும், எட்டாவது குழந்தை தானே கொள்ளும், நான் குழந்தை கொண்டு தரேன், அவளை விட்டுடு நீ ஒன்று செய்யணும், அவளை ஒன்று செய்யணும். சரி சமாதானமாயிட்டு கொண்டு போய் ரெண்டு பேரும் விட்டு வந்துட்டான். விட்டுட்டு வந்தவன் அந்த ஃப்ரெண்டெல்லாம் இருக்கும், நண்பர்களாக இருப்பான் இல்லையா, அவன் பேச்சு கேட்டான், ஏய் என்னடா அவன் விட்டுட்டு வந்துட்டேன், அவங்களை கொள்ளுவான் அந்த குழந்தை, அப்படியே அவன் என்ன பண்ண, அவனுக்கு ஜெயிலில் போடு. ரெண்டு பேரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டு, ஜெயிலில் போட்டான். யார் ரெண்டு பேர்? தேவகி வசுதேவரையும் ஜெயிலில் போட்டு. இப்போ நான் போனான்னு பார்க்கலாம். மதுராவில் வந்துட்டு கிருஷ்ணன் பிறந்த இடம் இருக்கு, பாடா பாடுவாங்க கேட்டுக்கீங்களா? ராமன் பிறந்தது அரண்மனையில் கண்டவர் மக்கள் அனைவருமே, கண்ணன் பிறந்தது சிறையிலே கண்டவர் தாயும் தந்தையுமே. கேட்டிருக்கீங்க? பகவான் ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்ணும்போது ஒட்டுமொத்த அயோத்தியாவாசியும் தரிசனம் பண்ணாங்க, ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு. ஆனா பகவான் கிருஷ்ணர் தோன்ற போது ரெண்டே பேர் தான் பார்த்தோம், யாரே வசுதேவர் தேவி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு பகவானுடைய அதி அற்புதமான ஆட்டம். ஸோ பகவான் வந்துட்டு இந்த ரெண்டு பேரும் இந்த கம்சன் என்ன பண்ணா, ரெண்டு பேருக்கும் ஜெயிலில் போட்டோம். ஜெயிலில் போட்டு குழந்தை பறிச்சு வந்துட்டு அவனுக்கு எப்பவுமே பயம் வந்துட்டே இருக்கும், இந்த என்னோட தங்கையோடைய எட்டாவது குழந்தைன்னு வந்து கொண்டுடுவோம். நாரத முனிவர் என்ன பண்ணாருன்னா, நாரத முனிவர் சீக்கிரமாக கிருஷ்ணர் அவதாரம் பண்ணுறதை பார்க்கணும், கிருஷ்ணோட இணையில பார்க்கணும்னு ஆசை. ஸோ லேட் பண்ணக்கூடாது, சீக்கிரமாக கம்சனுடைய அட்டுவழிகளால் கிருஷ்ணன் சீக்கிரம் வரணும். இப்போ நாரதர் போய் சொன்னார் கம்சன்ட்ட, ஏய் நீ இன்னும் சும்மா இருக்க, உன் தங்கியோட குழந்தை உனக்கு கொண்டு கேட்கலே நீ. ஆமாம் நான் கொண்டு, அது எட்டாவது குழந்தைக்கு என்ன உத்தியோகம், ஒரு பகவான் முன்னாடியே வந்துட்டு என்ன பண்ணுவேன், அவன் போய் ஒரு ஒரு குழந்தை கொள்ள ஆரம்பிச்சிட்டான். முதல் குழந்தை வந்தது இல்லையா அக்கா, தேவிக்கு முதல் குழந்தை பிறக்குது, சத்த கேட்குது, காவலையில போயிட்டு சொல்லிட்டான். இதனால கம்ச மன்னருக்கு தெரிவிக்கிறது என்னவென்றால், உங்கள் தங்கை தேவிக்கு குழந்தை பிறந்து விட்டது. கம்சன் வந்தால் ஜெயில் வேகமாக வரான், இந்த சிறைச்சாலையில் வந்து குழந்தை போய் காலை பிடிச்சி கொடுக்கணும், காலை பிடிச்சி டார் முறை அட்டி பாரு, அவ்வளோதான் குழந்தை. இப்படி ஒன்று ரெண்டு இல்லை, ஏழு ஆறு குழந்தை, ஆறு குழந்தைய வந்துட்டு கம்சன் போடும். ஈவு இருக்குமே கிடையாது, ஏன்னா அவனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது. ஏழாவது குழந்தை கிருஷ்ணா இருக்கார் இல்லையா, கிருஷ்ணா என்ன பண்ணார், ஆல்ரெடி டிசைட் பண்ண சொல்லியிருந்தா இல்லையா, நான் வசுதேவ தேவி குழந்தையாக இருக்கேன். ஏன்னா இந்த வசுதேவ தேவியும் சாதாரண பக்தர்கள், அவங்க வந்துட்டு ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு பிரிவிலும் கிருஷ்ணரே தனக்கு குழந்தையாக வரணும்னு பிரார்த்தப்பட்டாங்க. யாரு வசுதேவ தேவி? படைப்பின் ஆரம்பத்தில் வந்துட்டு ஸ்ருதபா பிரிஷ்ணி ரெண்டு பேர், ஸ்ருதபா பிரிஷ்ணி, அந்த ரெண்டு பேருக்கும் பகவானுக்கும் பிரிஷ்ணி கர்ப்பராக தோன்றினார், பிரிஷ்ணி கர்ப்பன் ஒரு அவதாரம். அதுக்கப்புறம் அதே ரெண்டு பேர் வந்துட்டு கஷ்யபர் அதிதி வந்து, கஷ்யப மகரிஷி அதிதி, அவங்க என்ன குழந்தைய வந்தார் பகவான், வாமனதேவி. அப்போ கிருஷ்ணர் சொன்னாங்க, ஏ வசுதேவா தேவகி நீங்கள் தான் வந்துட்டு நான் குழந்தைய வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். இது மூணாவது தடவை, முதல்ல என்ன வந்தார், பிரிஷ்ணி கர்ப்பா சுதபா பிரிஷ்ணி, அவங்க ரெண்டு பேருக்கும் பிரிஷ்ணி கர்ப்பராக வந்தார். ரெண்டாவது வாமனதேவி கஷ்யபருக்கு அதிதிக்கும், மூணாவது ஸ்ரீகிருஷ்ண பகவான். இந்த பகவான் வந்துட்டு வாக்கு கொடுத்தாங்க, வசுதேவர் தேவி தவ பண்ணுறாங்க, பல ஆயிரம் தெய்வ வருஷத்துக்கு தவ பண்ணாங்க, கிருஷ்ணர் குழந்தையாக வரணும், தவ பண்ணிட்டு பகவான் தர்ஷனம் கிடைச்சது. இந்த பகவான் கேட்டாங்க, கிருஷ்ணா எங்களுக்கு உங்களை மாதிரியே ஒரு குழந்தை வேணும், உங்களை மாதிரியே கிருஷ்ணர் மாதிரி குழந்தை இருக்க முடியுமா, என்ன தான் நம்ம குழந்தை கிருஷ்ணர் வசம் போட்டால் கிருஷ்ணர் ஆகிடாது இல்லையா? அப்போ பகவான் சொன்னார், என்ன மாதிரி குழந்தையில வராது, நானே உங்கள் குழந்தைய வந்துடுறேன், நானே உங்கள் குழந்தைய வந்துடுறேன். எப்படி கிருஷ்ணர் வந்து
வசுதேவருக்கும் தேவிக்கும் எத்தனாவது குழந்தை வந்தது? எட்டாவது குழந்தை. அதுக்கு முன்னாடி பகவான் இப்பெல்லாம் இந்த உலகத்தில் வராரோ அப்போ கிருஷ்ணருடைய லீலையில பலராகவும் பலராம், ராம் லக்ஷ்மண் கிருஷ்ண பலராம், பகவான் ஒரு அவதாரத்தும் பலராம். கிருஷ்ணர் இந்த பூமியில் அவதரிக்கும் போது ஏழாவது குழந்தையா பலராமர் தேவியுடைய கர்ப்பத்தில் இருக்கார். யாருடைய கர்ப்பத்தில்? ஒரு வாரத்துக்கு பலராம் ஜெயந்தி செல்வன் பண்ணுவோம் இல்லையா, பலராம் பண்ணியும் பலராமுடைய அவதாரத்தில் அவருக்கு சங்கர்ஷன் பேர். சங்கர்ஷன் என்னன்னா வலுக்கட்டாயமா தேவிகையுடைய கர்ப்பத்திலிருந்து ரோவியுடைய கர்ப்பத்துக்கு கொண்டு போட்டேன் கொண்டு போயிட்டான். யாரு? கிருஷ்ணா. தேவி வந்துட்டு எங்க இருக்காங்க? தேவி தேவி எங்க இருக்காங்க? மதுரால ஜெயில. ரோகிணி வந்து கோகுலத்தில் இருக்கா, நந்த மகாராஜ வீட்டில். வசுதேவருக்கு நிறைய மனைவி இருந்தாங்க, அது ரோகிணி ஒன்று. ஸோ பலராமர் வந்துட்டு கிருஷ்ணலீலையில் பங்கெடுத்துக்கிறதுக்காக பகவானுடைய அதிகபுதமான ஏற்பாடு என்னன்னா தேவியுடைய கர்ப்பத்திலிருந்து ரோகிணி கர்ப்பம். அதாவது சங்கர்ஷன் பேர் சங்கர்ஷன். இப்படி பகவான் லோகத்தில் வர்றதுக்கு முன்னாடியே ஏழாவது குழந்தை பலராமர் சொல்றது, எட்டாவது குழந்தை கிருஷ்ணா. சாதாரண குழந்தைய வரல, அந்த குழந்தை நம்ம இந்த குழந்தை பிறந்தோம் இல்லையா, பிறக்கும் போது ஏதாவது கொண்டு வருமா? காதில் ஏதாவது போட்டு வருமா? மூக்கில் ஏதாவது பாட்டு வருமா? கையில் காதில் ஏதாவது போட்டு வந்துமா? இல்லை ட்ரெஸ்ஸில் போட்டு வந்துமா? ஒன்றுமே இல்லை, வெறும் ஒரு முறை தான் வந்தோம். ஆனால் கிருஷ்ணர் வந்துட்டு வசுதேவருக்கு தேவருக்கு குழந்தைய வந்து ஏற்கனவே கிருஷ்ணர் வந்து வசுதேவருடைய இதயத்தில் இருக்கார். கரெக்ட். வசுதேவருடைய இதயத்துலேருந்து கிருஷ்ணா ரோகிணியோட இதயத்துக்கு தேவியோட இதயத்துக்கு மாறி தான் பகவானுடைய இருந்தார். பகவான் வந்து பிறப்பற்றவர், ஆனால் பிறவி எடுக்கிறது போல தெரியும். அதெல்லாம் அவருடைய அற்புதமான நிலைகள். கிருஷ்ணா வந்து பிறப்பற்றவர், ஆனாலும் தன் பக்தரை திருப்திப்படுத்துறதுக்காக பிறப்பு எடுக்கிறார். எப்படி பிறப்பெடுக்கிறாரு? சாதாரண குழந்தையாக வசுதேவனுடைய மனதில் கிருஷ்ணா இருக்காரு. வசுதேவர் வந்து கிருஷ்ண பக்தா, கிருஷ்ணன் மேலே அன்பு பண்றவர். அவருடைய மனதிலிருந்து தேவியுடைய மனதுக்கு மாறினார். தான் தேவியுடைய வயிற்று எட்டாவது குழந்தையா. இதன் தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணாங்க. வந்து அந்த ஜெயிலில் வந்துட்டு சிவபெருமான், பிரம்மதேவர், இந்திரா, சந்திரன், வருணன், அக்னி, வாயு எல்லா தேவர்களும் பிரார்த்தனை பண்ணுறாங்க, பகவானே நீ சீக்கிரமாக அவதரிக்கணும், அவதரித்து இந்த பூமியில் உள்ள தேவதா அசுரங்கள் எல்லாம் போட முடியும், என்னுடைய பிரார்த்தனை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு தேவர்களாக பார்த்தோம். அப்படி வசுதேவருக்கும் தேவருக்கும் கிருஷ்ணா வந்து எத்தனாவது குழந்தை வந்தார்? எட்டாவது குழந்தை. குழந்தை பிறக்கச்சியை வந்துட்டு முழு ஆபரணங்களோட பிறகு கையில் வளையல், காதில் கமல், தலையில் மைப்பீழி, காலில் பொலுசு, இடுப்பில் ஒட்டியாரம், எல்லா ஆபரணங்களும் இருக்கு. அவ்வளோ அழகு. எந்த குழந்தையாரும் பார்த்துக்கல. இந்த மாதிரி ஏதாவது குழந்தை பிறக்கும் போது இடுப்பில் ஒட்டியாரம் போட்டு வந்ததா கிடையாது இல்லையா? அதுதான் கிருஷ்ணனுடைய பிறப்பு நம்ம பிறப்புல வித்தியாசம். அது மட்டும் இல்லை, அந்த குழந்தைய வந்து அடுத்த நிமிஷம் கிருஷ்ணா வந்து நான்கு கரம் விஷ்ணு ரூபம் மாறிட்டார். நான்கு கரங்கள் சங்கு சக்கரம் கதை பத்மம் வனமாலி கதி சாங்கி சங்கி சக்கரி சனந்திரி ஸ்ரீமான் நாராயண விஷ்ணு வாசுதேவோட விஷயம். பகவான் வந்து நான்கு கரண விஷ்ணு ரூபமாக தரிசனம் கொடுக்குறார். இப்படி கண்கள்லாம் தாமரைகள் மாதிரி இருக்கு, கைகள்லாம் அப்படி முழங்கால் வரை நீண்டு இருக்கு, சங்கு சக்கரம் வச்சிருக்காரு. இப்படி கழுத்தில் வந்து எட்டுக்கு மாறாத ஒரு வைஜெயந்தி மாலை இருக்கு, மார்பில சீவசக்குரிய இருக்கு, கௌஸ்தவ மணி வந்து அணிஞ்சிருக்காரு, ரொம்ப அழகாக இருக்கு, மஞ்சள் நில பீதாம்பரம் பாடி கொடுத்திருக்காரு. இவ்வளோ அழகாக அந்த ஜெயிலே ஒரு பிரகாசமாக இருக்கு. ஒரு ஒரு பௌர்ணமி நிலவு அந்த ஜெயிலுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும்? அந்த ஜெயில் வந்து பாருடான இருட்டு அழிஞ்சு கிடந்தது. அந்த பகவான் தோன்றின உடனே அவ்வளோ ஒரு பிரகாசம் அந்த ஜெயிலில், ஒரு பௌர்ணமி நிலவு உதித்தார் போல கிருஷ்ணா வந்து ஜெயிலில் தோன்றும். வசுதேவ தேவி தரிசனம் பண்ணும். எதுக்காக கிருஷ்ணா நான்கு கரோட விஷ்ணு ரூபம் கொடுத்தாங்க அவங்க தர்ஷன்? குழந்தை முதல்ல வந்தார் கிருஷ்ணா வந்துட்டு முதல்ல குழந்தைய வந்தார். அப்பயே நாலு கரோட விஷ்ணு ரூபமாக தரிசனம் கொடுத்தாரு. அவளுக்கு சந்தேகம் வந்துருக்கூடாது, இந்த குழந்தை பகவான் தானா இல்லையா? பகவான் தான் இப்போ குழந்தைய வந்திருக்காரு அப்படின்னு டவுட் வந்துருக்கூடாது. யாருக்கு? வசுதேவருக்கு தேவைக்கு. இப்போ பகவான் என்ன பண்ணாரு? நான்கு கருவில் விஷ்ணு ரூபமாக தர்ஷனம் கொடுத்தார். தேவைக்கு வசுதேவன் பிரார்த்தனை பண்ணிட்டாங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு பகவானத்தில் கேட்டாங்க, இதுதான் அன்பு. கிருஷ்ணர் வந்து தன் பக்தர்களோடு அன்பு பரிமாற்றம் செய்வதற்காக வேண்டியே அவதரிக்கிறார். அசுரர்கள் அசுர அழிக்கிறதுலாம் ரெண்டாவது அவருக்கு ஒரு பெரிய வேலையே. அசுரர்களை கொள்றதுக்கு ஒரு 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 பொடி ஒரு நொடி பொழுது போதும் இல்லையா? அப்படி சுதசு விட்டு அவன் தலை செய்விடும். கரெக்ட்.
இப்போ கிருஷ்ணா வந்துட்டு தேவகி வசதி ரொம்ப கஷ்டப்பட்டான் இல்லையா. அவங்க தன் ராஜ்யத்தையெல்லாம் திறந்து ஜெயிலில் போயிட்டு குழந்தைகளை பறி கொடுத்து இத்தனைக்கு என்ன காரணம்? கிருஷ்ணன் பக்தி பண்ணணும். பக்தி பண்ணக்கூடிய பக்தனுக்கு நிறைய சோதனைகள் இருக்கும். வசுதேவர் தேவி விதி விலக்கு இல்லை அதில் இல்லையா. ஈவன் கிருஷ்ணனுடைய அப்பா அம்மாவாக இருந்தாலும் அவங்க ஜெயிலுக்குள்ள இருந்திருக்காரு, கஷ்டப்பட்டாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு கஷ்டமாக தெரியல. நாங்க ஏன் அவங்களுக்கு கஷ்டமாக தெரியல? அவர் கிருஷ்ணாவே நினச்சிருந்தாங்க, கிருஷ்ணா மேலே அன்பு பண்ணிட்டுருந்தாங்க, கிருஷ்ணா மேலே பக்தி பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு கஷ்டம் தெரியும். ஸோ அவங்க கஷ்டத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக பகவானையும் பண்ணும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு. நம்ம இதோட நிப்பாட்டிக்குவோம். கொஞ்சம் கீர்த்தன் பாடிட்டு அப்புறம்